Hello friends, in the video we will see a digital electronics problem. What is complement number? Complement number is an example of how complement number represent the explanation. So, first of all, mathematics, we have positive number, negative number, plus, minus, plus 7, minus 7, plus 3, minus 3. And then, in digital electronics, we have plus, minus. Digital பொறுத்தவரைக்கும் வந்து மைனஸ்னா 1 அப்படினா அங்க ரெண்டு நம்பர் தான் இருக்கு 0 1 இருக்குதுனால 0 வந்து ப்ளஸ் நம்பர் இருக்கும் 1 வந்து மைனஸ் நம்பருக்குமா யூஸ் பண்றது தான் வழக்கம் அதுல இப்போ வந்து ஒரு மைனஸ் நம்பர் எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல சொல்றது அப்படிங்கிறதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் இருக்கு அதுக்கு பேர் தான் வந்து காம்ப்ளிமென்ட் நம்பர்ஸ் அப்படினு பேர் ஓகேவா சோ அந்த காம்ப்ளிமென்ட் நம்பர்ஸ்ல வந்து இப்போ 1's complement, 2's complement, 9's complement, 10's complement. Now, in this video, we will talk about 8-bit 1's complement. So, 1's complement is what is the binary number? Where is 1? That is 0. 0 is 1. That is complement. This is 1's complement. And if you add the number, 1 add, that is 2's complement. Okay, so, first, the complement is the number 77.25. And 77.25 is the binary value. If you have a binary value, what do you do? இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு ரெண்டால வகுத்து வகுத்து 0101 ரிமைண்டர் எழுதிட்டே இருப்போம் கடைசில கீழ இருந்து மேலே வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணுவோம் அதை கலெக்ட் பண்ணி எழுதுவோம் அதுதான் வந்து நார்மலா உள்ள மெத்தட் பட் நம்ம வந்து நமக்கு நல்ல சர்வீஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு நல்ல பிராக்டிஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ல பண்ணலாம் என்ன ஷார்ட்கட் மெத்தட் இந்த மாதிரி நான் இப்போ எழுதியிருக்க மாதிரி 1 2 4 8 16 32 64 128 போட்டிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி வந்து அந்த 2 பவர்ஸ் அதாவது பவர்ஸ் ஆஃப் 2 வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் இப்போ நம்ம வந்து மேக்ஸ்ல இதுல வந்து டெசிமல்ல வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அதாவது ஓர் இலக் அதாவது ஒன்ஸ் அப்புறம் 10 100 1000 10000 அப்படிலாம் போடுற மாதிரி அதாவது 10 10 மல்டிப்ளை பண்ணி போடுவோம் அதே மாதிரி பைனரி பொறுத்த வரைக்கும் 1 ல ஆரம்பிச்சு 2 2 மல்டிப்ளை பண்ணி போடணும் சோ இப்போ வந்து 1 இன்டு 2 2 அப்புறம் 4 8 4 2 8 8 2 16 20 32 64 128 அப்படி போயிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி என்ன பண்ணனும் முதல்ல வந்து இதுக்கு பேர் weight values அதாவது position values அப்படினு பேர் இந்த position values வரிசை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு இப்போ ஏன்னா நமக்கு என்ன நம்பர் வேணும் 77 ங்கிற நம்பர் நமக்கு வேணும் 77 நமக்கு இப்போ நமக்கு வேணும்னா நாம என்ன பண்ணனும் 77 வந்து எப்படி வந்து இந்த நம்பருடைய கூடுதலா எழுத முடியும் அப்படினு பார்க்கணும் இந்த நம்பர்ல எத்தனை கூட்டினா இதெல்லாம் நம்பர்ல இருந்து கூட்டினோம்னா 77 வரும் அப்படினு பார்க்கணும் சோ நமக்கு தெரியும் 64 க்கு மேல போறதுக்கு சான்ஸ் இல்ல சோ 64 க்கு மேல 128 வந்து உங்களுக்கு தேவை இல்ல சோ 64 நம்ம வந்து பேஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு அப்புறம் கூட என்னெல்லாம் போட்டா 77 வரும்64 ஓட 13 போட்டா 77 வந்துரும் ஓகேவா சோ இப்போ 64 நமக்கு வேணும் சோ அந்த இடத்துல வந்து 1 போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கு அப்புறமா இந்த 13 எப்படி கொண்டு வரலாம் 8 4 1 இந்த மூணை ஆட் பண்ணா 13 வந்துரும் சோ 8 நமக்கு வேணும் 1 போட்டுக்கோங்க 4 வேணும் 1 போட்டுக்கோங்க அடுத்து 1 வேணும் 1 போட்டுக்கோங்க சோ இப்போ 64 + 8 72 + 4 76 + 1 77 சோ இந்த அண்ட் 4 நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம வந்து 77 எழுதிடலாம் அப்போ என்ன பண்ணணும் எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை போய் என்ன பண்ணணும் 1 அப்படி போட்டுக்கணும் வேண்டாத இடத்த வந்து 0 அப்படின்னு போட்டுக்கணும் இதுதான் வந்து ஷார்ட்கட் மெத்தட் எவ்வளோ பெரிய நம்பராக வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கூட்டல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம் இது வந்து பைனரி நம்பருடைய முழு நம்பர் எழுதுறதுக்குள்ள வேலை எப்படி வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதுறது அப்படின்னா என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷன் பார்ட்டில் இந்த ஃப்ராக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா அந்த தசம எண்ணுக்கு அப்புறம் உள்ள இந்த நம்பரை அதாவது பைனரி புள்ளி இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு இந்த தசம எண்ணுக்கு அப்புறம் உள்ள இந்த நம்பர் என்ன பண்ணணும் ரெண்டால் பெருக்கணும் பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும் அதில் உள்ள அந்த இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் எடுத்துட்டு ரெண்டால் திரும்ப பெருக்கணும் அது ஒரு வேல்யூ வரும் இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல 0 டே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ சம்டைம்ஸ் அது போயிட்டே இருக்கும் அது பரவாயில்ல ஸோ நம்ம என்ன பண்ணால் ஒரு 3-4 பொசிஷன் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து மேலேருந்து இப்படி எழுதிட்டு இந்த வேல்யூஸை மட்டும் எது வந்து புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கோ லெஃப்டில் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணணும் மேலேருந்து கீழே வரைக்கும் எழுதி வச்சுக்கணும் இது இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் அப்போ 0.0100 4 பிட் நமக்கு வேணுங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டில் 0 ஆட் பண்ணிட்டே போகலாம் லெஃப்டில் ஆட் பண்ணிட்டே போகலாம் இந்த மாதிரி தேவைப்படும் போது ஸோ இப்போ எழுதியாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அந்த 77 பைனரி வேல்யூ இந்த 0100 வந்து இந்த 0.25 பைனரி வேல்யூ ஸோ ரெண்டையும் தண்டையாக கண்டுபிடிச்சி எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணணும் ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியது தான்
ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், 0100 1101 பாயிண்ட் இங்கே வந்த நம்பர் 0100 அப்படின்னு எழுதிருவீங்க. போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், ஒன்ஸ் கவுன்மெண்ட்னா என்ன, எங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அதெல்லாம் ஒன்று எழுதுங்க, எங்கெல்லாம் ஒன் இருக்கோ அதில் வந்து ஜீரோவை எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ எழுந்து பார்க்குறோம், 1 0 1 1 அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த இதுக்கு 1 1 போது 0010 பாயிண்ட் 1011 01னா 10 மாற்றணும், அவ்வளோதான். ஸோ எழுதியாச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ வந்து கொடுத்த நம்பருக்கு முதல்ல பைனரி கண்டுபிடிக்கணும், டெசிமலுக்கு ஒரு அதாவது புள்ளி வச்ச புள்ளி அதாவது ஃபோன் நம்பர் பார்ட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணணும், டெசிமல் பார்ட்டுக்கு இன்னொரு மாதிரி ஃப்ராக்ஷன் பார்ட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபுல் நம்பர், இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பருக்கு பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டு வந்த ஆன்சரில் வந்து 0 1 1 0 போட்டு மாற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதே நம்பரோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஒன்னை வந்து ஆட் பண்ணிட்டாங்க, இந்த ஒன்னை ஒன்று சேர்த்து கூட்டிட்டோம்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ஒன்று தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டு. இங்கே வந்து 8 பிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், 8 பிட்னா என்ன அப்படின்னா வந்து வந்த ஆன்சரில் 1 2 3 4 5 6 7 பிட்டு இருக்குது, 8வது பிட்டையும் ஃபில்லப் பண்ணி 8 பிட்டு அழுதிடணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்த எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.